வணக்கம். சற்று முன் வெளியான இன்றைய காலை 8 மணி முக்கிய செய்திகள். 12/12/2021 இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை முக்கிய செய்திகள். 9 மாவட்ட மக்களே, உஷாராக இருங்கள். அடுத்த 2 முதல் 3 மணி நேரத்தில் வெளுத்து வாங்க போகும் கனமழை. இதனிடையே அடுத்த 2 முதல் 3 மணி நேரத்தில் தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமிளகக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அஞ்சலகத்தில் கணக்கு வைத்துள்ள வாடிக்கையாளர்கள் வருமான வரி அறிக்கை தாக்கல் செய்ய உதவும் அடிப்படையில் நிதியாண்டு வட்டி சான்றிதழ் வழங்க அஞ்சல் துறை முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐஏஎஸ் அதிகாரிகள் 2022 ஜனவரி மாதம் 31 தேதிக்குள் சொத்து விவரத்தை சமர்ப்பிக்க வேண்டும் தலைமை செயலர் இறையன்பு தற்போது கூறியுள்ளார். இந்தியாவில் 27 மாவட்டங்களில் கொரோனா தொற்று அதிகம். நாடு முழுவதும் 10 மாநிலங்களில் உள்ள 27 மாவட்டங்களில் கொரோனா தொற்று பாதிப்பு அதிகம் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியா முழுவதும் கொரோனா பெருந்தொற்று கணிசமாக கட்டுக்குள் வந்துள்ளது. ஒன்றிய அரசை எதிர்த்து வரும் டிசம்பர் மாதம் 16 மற்றும் 17 தேதிகளில் வங்கி ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் அனைத்து தொழிற்சங்கத்தினர் ஆதரவு கொடுக்கப்பட்டு வருகின்றனர். ஒன்றிய அரசை எதிர்த்து வரும் டிசம்பர் மாதம் 16 மற்றும் 17 தேதியில் நடைபெற்றும் வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தத்திற்கு அனைத்து தொழிற்சங்கங்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். நகைக்கடன் முறைகேடு வங்கி பணியாளர்கள் 20 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் கொட்ட தற்போது கூட்டுறவு வேளாண் மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கியில் நகைக்கடன் முறைகேடு செய்ததாக வங்கி பணியாளர்கள் 20 சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். அரசு பேருந்து மோதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த 20 பரிதாப உயிரிழப்பு. சென்னையில் மாநகர பேருந்தில் பயணிக்க வந்த நரிக்குறவர்களுக்கு பாலபிஷேகம் செய்து மலர் அணிவித்து வரவேற்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. நன்றி, வணக்கம்.